மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் சேதமடைந்த சாலைகள் வடிகால்கள் ஆகியவற்றை சீரமைக்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இன்று தலைமை செயலகத்தில் மழை வெள்ள சேதங்கள் தொடர்பாக மாநில அமைச்சர்கள் குழு அளித்த அறிக்கை குறித்து முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் பெரியசாமி, தங்கம் தென்னரசு, ரகுபதி, கே ஆர் பெரியகருப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை கார் சொர்ணாவாரி பயிர்கள் முழுமையாக சேதமடைந்த இனங்களில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு சம்பா பருவத்தில் நடவு செய்துள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறுசாகுபடி செய்திட ஏதுவாக ஹெக்டேர் ஒன்றிற்கு 1038 ரூபாய் மதிப்பீட்டில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.